அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே உங்களோடு கலந்து கொண்டு இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி உங்களுக்காக இறை வேண்டல் செய்வதற்கும் நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு உறுதி பூஸ்தல் அருளடையாளத்தை வழங்குவதற்கும் கடவுள் எனக்கு அருள் புரிந்தமைக்காக நான் இந்த வேளையிலே நன்றி கூறுகின்றேன். இந்த வனத்து சின்னப்பர் குருசடி பங்குத்தளம், இது எனக்கு ஒரு குடும்பம் போன்ற ஒரு பங்குத்தளம். நான் திருச்சி பவுல் குருத்துவ கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே ஈஸ்டராக இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, அல்லது பிற காரியங்கள் எது நடந்தாலும் சரி, அடிக்கடி இங்கு வந்து நான் உங்களோடு திருப்பலி நிறைவேற்றி இருக்கின்றேன். உங்களை எல்லாம் நன்கு அறிந்திருக்கின்றேன். உங்களுடைய அன்பை சுவைத்திருக்கின்றேன். மீண்டும் இந்த பங்கு தளத்திலே குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயராக பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு உங்களை சந்திப்பது எனக்கு பெரு மகிழ்ச்சி தருகின்ற ஒன்று. இந்த வேளையிலே நான் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இந்த வனத்து சின்னப்பர் குருசடி பங்குக்கு வந்து நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன், நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டேன். நீங்கள் என்னுடைய உருவாக்கத்தில் துணையாக இருந்தவர்கள் என்று நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். காரணம், நான் கோட்டார் மறை மாவட்டத்தில் அல்லது குளித்துறை மறை மாவட்டத்தில் பல பங்குகளிலே பணியாற்றி இருந்தாலும் கூட இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே இந்த இடத்திலே வந்து இந்த மக்களோடு பழகுவது, பேசுவது, அவர்களுடைய அந்த செயல்பாடுகள், அவர்களுடைய பணிகளை எல்லாம் பார்ப்பது என்பது எனக்கு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது, மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருந்தது. நம்ம வந்து ஒரு சில நாட்கள் வந்தாலும் கூட அவர்கள் காட்டுகின்ற அந்த அன்பு, அக்கறை, பாசம் எல்லாம் என்னை மிகவும் கவர்ந்தது. என்னுடைய ஆயர் திருநிலைப்பாட்டிற்கு நான் என்னுடைய நன்றி உரையிலே திண்டுக்கல் மறை மாவட்டம் பிசி குருசடி பங்கு மக்களுக்கு நன்றி என்று நான் சொன்னேன். முடித்த பிறகு நிறைய பேர் கேட்டார்கள், அது எங்கே திண்டுக்கல்ல உங்களுக்கு எங்கேருந்து உறவு வந்தது என்று நிறைய பேர் கேட்டார்கள் குளித்துறை மறை மாவட்டத்திலே. அதான் நான் சொன்னேன், கடவுள் நல்ல உறவுகளை சில நேரங்களில் நல்ல மனிதர்கள் வழியாக உருவாக்கி தருகிறார். இல்லை, அந்த விதத்திலே நம்முடைய அன்பு அருள் பணியாளர் ரூபன் வழியாக எனக்கு இந்த பங்கு தளத்திலே உங்களோடு எல்லாம் உறவு கொள்வதற்கு கடவுள் ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பங்கு தளம் இந்த வனத்து சின்னப்பர். ஒருவேளை மிகச்சிறப்பாக என்னில் செயல்பட்டிருக்கின்றார் என்பதை நான் உணர்கின்றேன். காரணம், நான் அடிக்கடி இங்கு வருகின்ற பொழுது எப்பொழுது வந்தாலும் அதிகமாக நானும் ஃபாதர் ரூபனும் இணைந்து நம்முடைய வனத்து சின்னப்பர் குருசடியில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக ஒரு திருப்பலி நிறைவேற்றுவது உண்டு. அதிலும் குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்னை குளித்துறை மறை மாவட்டத்திற்கு ஆயராக அறிவிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நான் இங்கே வருகை தந்திருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், நம்ம கண்டிப்பாக அந்த குருசடியில் வனத்து சின்னப்பர் குருசடிக்குள்ளால் நம்ம இருவரும் சேர்ந்து திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே திருப்பலி நிறைவேற்றினோம். அப்பொழுது அவர் திருப்பலியின் இடையிலே ஒரு கருத்தை அவர் முன்னிறுத்தினார். ஆண்டவரே, நல்ல காரியங்கள் நடக்கட்டும் அப்படி என்று சொல்லி அவர் இந்த ஆயர் நிலைக்காக கடவுள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஜபத்தை அவர் அதில் வைத்தார். அதனால் வனத்து சின்னப்பர் மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார் என்பதை நான் கண்டிப்பாக அனுபவித்திருக்கின்றேன். அவருடைய அருளாற்றல் என்னில் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றது. அதனால் வனத்து சின்னப்பர் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஆயர்களையும் உருவாக்குகின்றவராக இருக்கின்றார் என்றுதான் இந்த வேளையிலே அதனால் சொல்லி நான் பெருமை அடைகின்றேன். எனவே இந்த நல்ல வேளையிலே நான் உங்களை சிறப்பாக வாழ்த்துகின்றேன், உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். காரணம், அன்றைக்கு என்னுடைய ஆயர் திருநிலைப்பாட்டு நிகழ்வுக்கு நீங்கள் காலையிலே, நான் கோட்டாறு ஆயர் இல்லத்திலே இருந்தேன், முதலாக ஒரு குடும்ப உணர்வோடு இவ்வளவு ஆட்கள், எங்கள் ஆயர் கோட்டார் மறை மாவட்ட ஆயர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார், நீர் இவ்வளவு ஆட்களை திரட்டி காலையிலே கொண்டு வந்துட்டீர் உங்களுடைய பட்டத்துக்கு என்று என்கிட்ட கேட்டார்.
அந்த அளவுக்கு காலையிலே நம்முடைய இந்த வனத்து சின்னப்பர் குருசடி பங்கில் உள்ள மக்கள், அது கல்லுப்பட்டியில் உள்ளவங்களாக இருக்கலாம், யாகப்பட்டியாக இருக்கலாம், அல்லது மருதாசிபுரமாக இருக்கலாம், அந்தோணியார் நகராக இருக்கலாம், அதே போல் இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வேடப்பட்டி, அதுபோல் எல்லா இடத்திலும் உள்ள மக்கள் சேர்ந்து நீங்கள் ஒரு பஸ் எடுத்து இங்கேருந்து அங்கே வர எவ்வளவு தொலை? நான் கேட்டேன் ஃபாதர்கிட்ட, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் மக்களை அங்கே கூட்டிகிட்டு வர வேண்டுமா? நான் ஒரு நாள் வந்து பார்க்குறேன். இல்லை இல்லை, நாங்கள் கண்டிப்பாக வருவோம் என்று சொல்லி இங்கேருந்து காலையிலே வந்து, அதுவும் என்னோடு இருந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் செய்து, அதற்கு பிறகு நான் வந்து அந்த அன்று என்னுடைய அந்த ஆயிரத்து நிலைப்பாட்டுக்காக தயாரித்தது, நான் ஒரு குடும்பத்தில் இருந்தது போன்ற ஒரு உணர்வை எனக்கு தந்தது. அது உங்களுடைய பேரன்பை காட்டுகிறது. அதனால் இந்த வேளையில் உங்களை நான் சிறப்பாக நான் பாராட்டி உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். குறிப்பாக இதுவரை கடந்த நாட்களிலே இந்த பங்குக்கு வந்த பொழுதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்த அனுபவங்கள், அதனால் அது மட்டுமல்ல, இந்த நல்ல நாளிலே நான் இங்கே திருப்பலிக்கு வருகின்ற பொழுது மிகச்சிறப்பாக எனக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கின்றீர்கள். திருப்பலி முடிந்து ஒரு பெரிய வாழ்த்தை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். அதனால் உங்களை ஒருபோதும் மறக்க முடியாது. என்னுடைய ஆயர் பணியில் நான் சிறப்பாக குளித்துறை மறை மாவட்டத்தில் பணியாற்ற உங்களுடைய ஜெபம் எனக்கு மிக மிக தேவை. எனவே சிறப்பாக ஜெபியுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். கடந்த 2 மாதமாக பொறுப்பேற்று குளித்துறை மறை மாவட்டத்தில் வந்து பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். முக்கியமாக முதல்ல குளித்துறை மறை மாவட்டத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குருக்கள் அனைவரையும் தனியாக சந்தித்து முடித்திருக்கிறேன். அல்ல, அதை தொடர்ந்து தொடர்பு சந்திப்பு என்று பங்குகளை சந்திப்பதற்காகவும் பணிகளை ஆரம்பித்து கொண்டிருக்கிறேன். அதனால் அருமையான ஒரு மறை மாவட்டம், ஆழமான விசுவாசமுள்ள ஒரு மறை மாவட்டம். நம்முடைய புனித தேவ சகாயம் பிறந்த நட்டாலம் மண்ணிலே நம்முடைய புனித தேவ சகாயம் பிறந்த ஒரு விசுவாசத்தினுடைய விளைநிலமாகிய ஒரு குளித்துறை மறை மாவட்டம். 260,000 மக்களை கொண்ட ஒரு பெரிய மறை மாவட்டம், 100க்கும் மேற்பட்ட பங்குகளை கொண்ட ஒரு பெரிய மறை மாவட்டம். எனவே இந்த மறை மாவட்டத்தில் கடவுள் எனக்கு பணி செய்வதற்காக, அதுவும் பிறந்த மாவட்டத்திலேயே பணி செய்வதற்காக கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த மக்களுக்கு நான் சிறப்பாக பணியாற்ற உங்களுடைய சிறப்பான நான் உங்களுடைய ஜெபங்களை நான் கேட்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த நல்ல நாளிலே நான் என்னுடைய ஆயர் திருநிலைப்பாட்டன்று தொடங்கிய புற்று நோயாளிகளுக்கான பணி, அருள் பணி என்ற அந்த திட்டத்திற்கும் நீங்கள் இன்றைக்கு காணிக்கையை பிரித்து கொடுத்திருக்கின்றீர்கள். அது மிகவும் பாராட்டுதற்குரியது. காரணம், இன்றைக்கு புற்றுநோய் ஒரு பெரிய நோயாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் பரவி இருக்கின்ற ஒன்று. எனவே மறை மாவட்டம் அதற்கு முதன்மை கொடுத்து இன்று செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. எனவே அதை நீங்களும் உங்களுடைய தோழமையை காட்டி உதவி செய்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்களுடைய வரவேற்பு, உங்களுடைய உபசரிப்பு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய அக்கறை, உங்களுடைய பாசம், உங்களுடைய ஜெபம், அத்தனைக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. குளித்துறை மறை மாவட்டத்திற்கு 1000க்கு நீங்கள் உரிமையோடு வரலாம். அதனால் எப்பொழுதும் 1000, இப்போ பழைய 1000 தான் இருக்கிறேன், இன்னும் ஒரு சில மாதங்களில் புதிய 1000க்கு போவேன். அதனால் நீங்கள் 1000க்கு நீங்கள் வரலாம், கண்டிப்பாக வாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த சிறப்பான நாளை உருவாக்கி என்னை அழைத்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக வாய்ப்பளித்த என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருமை நண்பர் அன்பு பணியாளர் ரூபன் அவர்களை இந்த நேரத்திலே சிறப்பாக நினைவு கூர்ந்து அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி என்று நன்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.